எவ்வளவு வேமா சுத்துதுன்னு பாத்தீங்களா? ஒரு காலத்துல நம்மளையே ஆட்டி படிச்ச நாடு இன்னைக்கு அந்த நாட்டோட பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியா தான்ப்பா எங்களுக்கு முக்கியம், இந்தியா மாதிரி நண்பன் வேற எந்த நாடு எங்களுக்கு வந்து இருக்கு, அதுவும் இந்திய பிரதமர் மோடி அவர்களை பத்திலாம் வந்து சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், நெருங்கிய நண்பரா வந்து அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திடுதப்புன்னு இந்தியா கூட இங்கிலாந்து வந்து கொஞ்சம் குழாவிட்டு வந்து இருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம இடையில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரெண்டு நாள் பயணமா வந்து வந்திருக்காரு இல்லையா, இந்த பயணத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகளை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் நம்ம இந்தியா வந்து புகழ்ந்து தள்ளி விட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியா வந்து எங்களுக்கு வந்து உயிர் நண்பன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவுக்காண்டி எந்த உதவி வேணா நாங்க பண்ண தயாரா இருக்கோம், இந்தியா வந்து எங்க கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா இந்தியாக்காண்டி நாங்க பண்ண தயாரா இருக்கோம், குறிப்பா இந்தியாவுக்கு தேவையான ஏர்கிராப்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை நாங்களே பில்ட் பண்ண ரெடியா இருக்கோம்ப்பா, அதனால உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ சொல்லுங்க, நாங்க செய்ய தயாரா இருக்கோம், உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பார்ட்னரா இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு? இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வெஸ்ட் நாடுகள்லாம் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, வருது வருது விலகு விலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை எப்படியாவது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து விலக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நினைச்சாலும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வந்து பிரிஞ்சு போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சைஸ் வந்து அப்படி இருக்குங்க. நமக்கு தேவையான ஏர்கிராப்ட் வாங்குறதுனாலும் சரி, டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதுனாலும் சரி, நம்ம வந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். அதனால வெஸ்ட் நாடுகளோட கனவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த டிஃபென்ஸ் ஸ்டைஸை உடச்சு நம்ம வந்து இந்தியா கூட டிஃபென்ஸ் ஸ்டைஸ் போடணும் அப்படின்றது அவங்களோட ஒரு மிகப்பெரிய கனவு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்ட் ஆஸ்டன் கூட என்ன சொன்னார்னா, ரஷ்யா கிட்ட இருந்து தான்ப்பா இந்தியா அதிகமான ஆயுதங்கள் வந்து வாங்குது, இதை வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து இந்தியாவுக்கு தேவையான ஆயுதங்களை அதிகமா சப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப அதே ஒரு கனவோட தான் பிரிட்டனும் இருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு என்ன தேவை? இந்தியன் ஓசன்ல வந்து அமைதி நிலவணுமா, அதுக்கு நாங்க கேரண்டி. இந்த மாதிரி வந்து பண்ணணுமா, அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவா நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தோட பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம இன்னும் இந்தியாவுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்டி அக்ரிமெண்ட், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான எஃப்டி அக்ரிமெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து சைன் பண்ண போறாங்க, தீபாவளிக்குள்ள வந்து நாங்க சைன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜஸ்ங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஆஸ்திரேலியா கூட வந்து போட்டோம், சேம் அதே மாதிரி வந்து இங்கிலாந்து கூட வந்து போட போறோம். சோ இது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து சொன்ன பேச்சு அப்படியே காப்பாத்திட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொன்னோம். மனுஷன் இங்கிலாந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சொன்னாரு, நான் இந்தியாவில போய் ரஷ்யாவுக்கு பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டேன்ப்பா, நமக்கு எதுக்கு வம்பு இருக்கணும் தெரியாம இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து ரஷ்யாவுக்கு பிரச்சனையை பத்தி பேசாம இருக்கணும் தெரியாம இருந்துகிட்டு இந்த ஒரு எந்த வேலைக்கு வந்தோம், டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பத்தி பேச வந்தோமா, எஃப்டி அக்ரிமெண்ட் பத்தி பேச வந்தோமா, ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் பத்தி பேச வந்தோமா, அதை மட்டும் பேசிட்டு நான் மாட்டுக்கு போயிடுறேன், ஏன் யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து அசிங்கப்பட்டு போன மாதிரி நானும் வந்து அசிங்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிட்டன் பிரதமர் இந்த விஷயத்துல ரொம்பவே தெளிவா வந்திருந்தாருங்க. அப்பப்பா ஜெய்சங்கர் அவர்கள் பேசினதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, அப்ப பயம் இருக்கத்தானே வந்து செய்யும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பயணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு, அதே சமயத்துல பிரிட்டனுக்கும் அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பிரிட்டன் பிரதமர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தடவை இந்தியாவுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை வந்து விசிட் கேன்சல் ஆயிடுச்சு இந்த கோவிட் பேண்டமிக்னால. அப்படி இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விசிட் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலா வந்து பார்க்கப்படுது, ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் வேற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விசிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பார்க்கப்படுது. இந்த ஒரு விசிட்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவங்க வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பத்தி பேசலனா கூட பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா உக்ரைன் ரெண்டு நாடுகளும் அமைதியான முறையில இந்த ஒரு பிரச்சனை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்மளோட ஒரு நிலைப்பாடை வந்து சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.